போதுமா, உன் ஜமீன்தார் அம்மாவை கண்டுபிடிச்சாச்சு. சார் இருங்க, ஏன் எதுவுமே பேசாம போறீங்க? உங்க அம்மாவை தேடி தானே நீங்க வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு? நான் எதுக்காக தேடினேன்னா, தேஜ் அவத்த அவளை தேடிக்கிட்டு இருக்கான், அதனாலதான் நானும் அவளை தேட வேண்டியதா போயிடுச்சு, அவ்வளவுதான். நீ இப்ப திரும்பவும் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ, இவ அந்த வீட்டுல இருக்க பிடிக்காம வழக்க போல லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். நீ கூட்டிட்டு வரவ இவ திரும்ப திரும்ப ஓடி போயிடுவான். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓடி போறது மட்டும்தான். வா. நான் உங்ககிட்ட பேசணும் அத்த, தனியா பேசணும். மெஜர் சார் சொன்னதுல தப்பே இல்ல அத்த, உங்களோட வீட்டை விட்டு நீங்க எதுக்காக போனீங்க அத்த? என் பையன், என் அக்கா, எல்லாரும். நான் இன்னைக்கு நடந்தது கேக்கல, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கேக்குறேன். நீங்க உங்க பையனை உயிருக்கு உயிரா நேசிக்கிறீங்க, அவர் இல்லாம இருக்க முடியாதுன்னு வேற சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக விட்டுட்டு போனீங்க? கல்யாணங்கிறது ரெண்டு மனுஷங்களுக்கு நடுவுல நடக்கிறது, அந்த கல்யாணம் நிலைச்சிருக்கணுமா இல்ல பாதையிலே முடியணுமாங்கிறது அவங்க ரெண்டு பேரோட கையில மட்டும்தான் இருக்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சில தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல, நான் யார் மேலையும் பழி போட விரும்பல. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன், என்னெல்லாம் நடந்துச்சோ அது எப்படி நடந்துச்சோ அதுக்காக நான் ருத்ரா. நீங்க தான் ருத்ரமலை இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா அத்த, அவருக்காக நீங்க எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சிருக்கீங்களே, அவரை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க இல்லாம அவர் எவ்வளவு துடிச்சிருப்பாரு, அம்மாவை நினைச்சு சின்ன வயசுல எவ்வளவு ஏங்கிருப்பாரு. நீங்க ஒரு முடிவு எடுத்தாகணும் அத்த, நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க குழந்தையோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் ஒன்று சொல்லவா அத்த, நேற்று ராத்திரி கூட அவர் தூக்கத்தில் உங்க பேரை சொன்னார். எனக்கு தெரியும், நானும் அதை கேட்டேன். கேட்டும் கூடவா கேட்காத மாதிரி போயிட்டீங்க, உங்க மனசு அவ்வளோ கல்லாயிடுச்சா அத்த? உங்க பையன் தூக்கத்தில் உங்களை தேடுறத கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டீங்க. சரி அத்த, இதுக்கு மேல நான் உங்களை வற்புறுத்த விரும்பல, ஆனா ஒரே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். மேஜர் சார் இன்னும் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவரு என்ன சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா
அவரு உங்களை தேடி இன்னைக்கு வந்திருக்காரு. உங்களை நினைச்சு நிறைய கவலைப்படுறாரு. உங்களை பெரிய அவருக்கு மனசு இல்லை. அதனாலதான் சொல்றேன் அத்தை, உங்களுக்கு திரும்பி வரணும்னு நினைப்பு இருந்தா எதை பத்தியும் யோசிக்காம நீங்க வீட்டுக்கு வாங்க. எனக்கும் அந்த வீட்டு கதவு உங்களுக்காக திறந்திருக்கும். அந்த ஜமீன்தார் இவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காரு. இவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் உனக்கு போதும், நிறுத்த. நீ பண்ண இந்த காரியத்துக்கு உன் வீடு தேடி மெடல் வரும். அதிகமா கருணை காட்டிருக்க போல இருக்கு, அதனாலதான் அவளை நீ காப்பாத்தினியா? இதனால எனக்குதான் பிரச்சனை. ஏமாத்துறது மட்டும்தான் அவளோட பழக்கம். அத்தன் நீங்க உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு போய் எதுக்கு நன்றிலாம், அதெல்லாம் வேண்டாத. நீ எனக்கு வாழ்க்கையை மட்டும் கொடுக்கல, திரும்பவும் வாழ்றதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்க. உன்னாலதான் எனக்கு என் வீடு, என் குடும்பம், என் பையனும் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். நீங்க எப்ப என்ன கூப்பிட்டாலும் நான் உங்களை பாக்குறதுக்கு உடனே வருவேன். மேஜர் சார், இந்த கதவு திறக்க மாட்டேங்குது. பார்வதி, நீ அத்தை நீங்க ஒன்னு பண்றீங்களா? நீங்க முன்னாடி உட்காருங்க, ஏன்னா இங்க ரெண்டு பேரும் உட்கார முடியாது. தெரியுமா அத்த, மேஜர் சார் பாராட்டி ஒரு மெடல் கொடுத்தாங்க. அவர் ஒரு பெரிய வீரரா. அவரை பாராட்டுறதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வந்திருந்தாங்க. நாங்க ஊருக்குலாம் போயிருந்தோம், நிறைய ஊர் சுத்தணும், பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் பார்த்தோம். மேஜர் சார் ஒரு வண்டி எடுத்து
ஊர் முழுக்க சுத்தி காமிச்சாரு. நான் இந்த குடும்பத்துக்கு தேவையில்லாதவ தான். பாசம், அன்பு, மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே மகாராணிங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ராத்திரி பகல ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குதுக்கெல்லாம்? அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் பண்ணதை நினைச்ச எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த அந்த முடிவு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை என்னால மாத்தவும் முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். எனக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காக கொடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, மாமியார் வீடு தான் அம்மா வீடு மாதிரி அமைஞ்சதுன்னா அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. ஆனா இப்ப நீ இந்த அரண்மனைக்குள்ள என் மூத்தார பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துலதான் இருக்க, அதனால நீ சொன்ன எதுக்குமே இப்ப அர்த்தம் கிடையாது. உன் புருஷனோட அன்பு, நம்ம அம்மா அப்பாவோட மான மரியாதைய நீ காத்துல பறக்க விட்டுட்டு தானே போன? ஆமாக்கா, நான் பறக்க விட்டுட்டு தான் போனேன். அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க. உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னோட அம்மாக்காக, என்னோட அப்பாவுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஆனா அதுக்காக ஒண்ணு, நான் மன்னிச்சிட்டதா அர்த்தம் கிடையாது மாலா. நாம எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருப்போம், ஆனா ரெண்டு குடும்பமா பிரிஞ்சிருப்போம். உன் பையன் கிட்ட, உன் புருஷன் கிட்ட, உன் மருமக கிட்ட எனக்கு இனி எந்த உறவும் கிடையாது. நீ உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கோ, நான் என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறேன். சின்னம்மா, பெரியம்மா, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? அத்தை திரும்பி வந்துட்டாங்க, அதே மாதிரி எல்லாம் நல்லபடியா மாறி அத்தையும் உங்களை இங்க இருக்க சொல்லிட்டாங்க. இனி எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நம்ம குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. எல்லாம் என்னுடைய வேண்டுதலாலதான். கடவுள் என்னை கைவிட மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
இது அவருடைய ஆசீர்வாதம் தான். ஆனந்த், இன்ஃபர்மேஷன் கரெக்டு தான், அவ கிடைச்சிட்டா. என்ன, ரெண்டு டீல நாள் குடிக்க முடியாது? எனக்கு தெரியும். தெரியும்னா அப்புறம் எதுக்கு நீட்டுற? அது வந்து மேஜர் சார், நீங்க சொன்னீங்க தெரியுமா, உன் பேச்சு கேட்டுதான் நான் உங்களை தேடுறேன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு என்னப்போ, உனக்கு ஏமால நம்பிக்கையே இல்லையா? கோவமா இருக்கும் போது உங்க முகத்தை பார்க்கவே முடியல மேஜர் சார். உங்ககிட்ட வந்ததுக்கு காரணமே வேற. ரொம்ப நன்றி. இங்க பாரு பார்வதி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரூம்குள்ள வரும்போது நீங்க எதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சின்ன வயசுல ருத்ராவை ஜன்னல் பக்கத்துல நிக்க வச்சா சுத்தமா பிடிக்காது. அவனுக்கு மொட்டை மாடியில நிக்கிறதுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு மொட்டை மாடியில முழுநிலவை பார்த்துக்கிட்டே தூங்கணும். எனக்கு அந்த விஷயம் தெரியும். அவனை பத்தி நிறைய விஷயம் புரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. என்ன புரிஞ்சுக்காம எப்படி, நான் அவருடைய மனைவியாச்சே. என் மாமியாரையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் இங்க பாரு, இனி நான் இந்த ரூம்ல தங்க மாட்டேன். அது சரிப்பட்டு வராது. இந்த ரூம் உனக்கு ருத்ராவுக்கும் தான். அதெல்லாம் முடியாதத்த, நீங்க இந்த ரூம்ல தான் இருக்கணும். நான் தான் சொல்றல, எதுவுமே பேசக்கூடாது. நீங்க இங்கதான் இருக்கணும் சொல்லிட்டேன். அம்மாடியோ, நான் உனக்கு மாமியாரா இல்ல நீ எனக்கு மாமியாரா? சில சமயம் நீங்க பேச்ச கேட்கலன்னா நான் மாமியார் ஆயிடுவேன். உங்க பையனை கூட இந்த மாதிரி மிரட்டிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க கடைசி வரைக்கும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அத்த. இதுக்கப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நீயும் எப்பவும் பிரியக்கூடாது. வரும், எதுக்காக அழற? தயவு செஞ்சு அழாத. அழுத என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் எப்பவும் நீ மட்டும்தான் பண்ணுவியா என்ன? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எவ்வளவு சந்தோஷமா அழகா இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. அப்படிலாம் இல்லையா, வேற என்ன நடந்துச்சு? முதல்ல நீங்க இந்த ஜெய்ப்பூர் கூட்டிட்டு போனீங்கல்ல, அங்க எனக்கு எப்படி டான்ஸ் ஆனும் சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் மும்பை போனோம், அங்க போய் எனக்கு எவ்வளவு இடத்த நீங்க சுத்தி காமிச்சீங்க. அந்த மாதிரி ஏதாவது புதுசா பண்ணுங்க, அப்புறம் நான் ஏத்துக்கிறேன். பரு, இந்த மாதிரி விடுகதை எல்லாம் போடாத. என்ன சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லு. இந்த மாதிரி சிரிக்காத. நான் ஒண்ணும் கோவப்படல, சத்தியமா சொல்றேன், கோவப்படல. நான் இப்போ நார்மலா தான் இருக்கேன். சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். நீ இப்ப அமைதியா உட்காந்து நான் என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு சொல்லு. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற?
ஐஸ்கட்டி ஐஸ்கட்டி மழையை வரைவீங்க, அப்புறம் நான் உங்களை ஏத்துக்கிறேன். ஒரு நாள் எங்க கிராமத்துல டூரிங் டாக்ஸில இந்த மாதிரி பாத்திருக்கேன். வானத்துல இருந்து பனித்துளி மாதிரி வெள்ள வெள்ளையா அப்படியே பாத்து. உன் அப்பா மேல உட்காந்துருக்காரு, சொன்ன உடனே ஐஸ்கட்டி மழை பெய்யறதுக்கு. உங்க மனசுல என்ன இருக்குன்றத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல என்ன இருக்கு? உங்களுடைய மனசுல என்னோட மனசுல என்ன இருக்கு? உங்களுக்கு நான் என்னாச்சு? சத்தமே வரமாட்டேங்குது. எனக்கு பேச்ச வர மாட்டேங்குது. அது வந்து நான் என்ன சொல்ல, உங்க மனசுல எனக்கு அதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். அது வந்து நீங்க பக்கத்துல வரும்போது எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. சொல்றது கேளு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு.